ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவதாக நிற்கக்கூடிய ராசி சிம்மராசி. சூரியனுடைய ஆட்சி வீடு. மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். சிம்மராசியில் பிறந்திருந்தால் ஒன்று மகமாக இருக்கணும், இல்லாட்டி பூரமாக இருக்கணும், இல்லாட்டி உத்தர நட்சத்திரமாக இருக்கணும். இந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு சிம்மராசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈவன் பூரத்தில் பிறந்திருந்தாலும் உத்தரத்தில் பிறந்திருந்தாலும், இப்போ உத்தரத்தில் பிறந்திருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னா, உத்தரம் ஒன்னாங்கல்ல இருப்பாங்க சிம்மராசியில். அப்போ வந்து கிட்டத்தட்ட ராகு திசை அல்லது குரு தசையில் இருப்பாங்க. இந்த குரு தசை நடந்துகிட்ருக்குன்னு சிம்மராசியில் பிறந்து இப்போ குரு தசை நடந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான டைம். இந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா, அதான் ஆச்சரியம். டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டை நோக்கி இருக்குமே தவிர நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவில் இருக்காது. அப்போது அப்கிரேட் ஆவீங்கிற மாதிரியான, எதர் வேலையிலேயாகட்டும் அல்லது சேலரியிலேயாகட்டும் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டிலேயாகட்டும் ஒரு ஸ்டெப்பு மேலே வருவீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கே தவிர டவுன்ஸ்டேர் ஆகிறதுக்கான அமைப்பு இல்லை. சரியா? எது இப்போ உத்தர நட்சத்திரத்தில் அல்லது வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, ஈவன் மக நட்சத்திரத்தில் கூட பிறந்ததாக இருக்கட்டும், இப்போ நடக்கிற தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க குரு தசை நடக்குது அப்படின்னாக்க, இப்போ உத்தரம்னு எடுத்துக்கிட்டால் கூட ராகு அல்லது குரு, ராகு எண்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் குரு தசையாக இருந்ததுன்னா ராகு எண்டு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் இடமாற்றம் வரும். குரு தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கலாம், சிம்மராசியில் பிறந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். மெயினாக இது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நடந்துகிட்ருக்கும். இதே இது வந்து நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போது சூரிய தசை, சந்திர தசை அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ரேர் இன் கேஸு ராகு தசை நடக்கும். பூரத்தில்னா சூரிய தசைங்கிறது சின்ன வயசில் இருப்பாங்க, ராகு தசை அல்லது வந்து செவ்வாய் தசை எண்டில் இருப்பாங்க. இந்த செவ்வாய் தசையில் இருந்தாலும் ராகு தசையில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் பாசிட்டிவ் சேஞ்சாக தான் இருக்கும். என்ன, ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. சிலர் சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ ராகு தசை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நட்சத்திரம் மகம்பூரம் உத்திரம்னு எதில் இருந்தாலும் ராகு தசை எண்ட் ஆஃப் த டைம் போயிட்டு இருந்ததுன்னா விசா சம்மந்தப்பட்ட வகையிலையும் ட்ரபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். அப்போ லொக்கேஷன் சேஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கான உண்டு. இது ஒரு பக்கம். இது வந்து இது ராகு தசை எண்டில் இருந்தாங்கன்னா அல்லது குரு தசை பிகினிங்கில் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். சரி, இதே இது மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சந்திர தசை நடந்துகிட்ருக்கும் அல்லது செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கும். இல்லை சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பெரிய சேஞ்ச் இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, வேலை ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நேர்மையாளர்கள், நியாயமாக உழைக்கக்கூடியவர்கள், பண்பாளர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் சேஞ்சஸ் அப்படின்னு வந்ததுன்னா, ஏன்னா கடினமாக போராடக்கூடியவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. என்ன, அவங்க வெளிப்படுத்துகிற விதம் தப்பாக இருக்கு, நல்ல வேலைவாத்துக்கு இருப்பாங்க சார், ஆனால் வந்து அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை குறை சொல்லிட்டா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். ஏழையே நீயும் சரி உன் வேலையும் சரி போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரியான டைப்பு. சிங்கி அன்னைக்கு சிங்கிளாக தண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி யாருக்கும் அடிவணியாது. நீ சம்பளம் கொடுத்துட்டாப்புல உடனே நாங்கள் உங்களுக்கு காலில் விழுக நமக்கு வேலையாக போடுறா வெண்ணன்ற மாதிரியான ஸ்டைலில் தான் அவங்களுடைய அப்ரோச்சே இருக்கும். என்ன கொடுக்குறியோ அதுக்கு வேலை செய்கிறேன், பணம் கொடுக்குறேன் இல்லை அதுக்கு வேலை செய்கிறேன் இல்லை அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இருக்கும். அந்த வளைஞ்சு நெகிழ்ந்து போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கன்னிராசிக்காரனையும் தனுசு மீன ராசிக்காரங்களையும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்க இவங்க வளையிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, ஆனாலும் இந்த ரெசிஷன் பீரியடுங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டாலும், வேலை இழப்பாகிறது, பெஞ்சில் நிற்கிறதுங்கிறது, ரிட்டன் பேக் டு பெவிலியன் ஹோம் கண்ட்ரிக்கு ரிட்டன் வர்றதுங்கிறது, அல்லது வந்து ஃபைனான்ஷியல் கிரன்ச்சில் மாட்டிடுவோமோங்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் குரு தசை நடக்கிறவங்க, அதே மாதிரி சனி தசை நடக்கிறவங்க, இந்த ரெண்டு தசையில் இருக்கிறவங்க சொந்த தொழில் பண்ணுறது, சிம்மராசியில் பிறந்து குரு தசை சனி தசை நடந்துகிட்ருக்குன்னா சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி உங்கள் ஜாதகத்தில் அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன், அதாவது நீங்கள் முதலாளி ஆகிற பொசிஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி சரியாக வராது. அதே மாதிரி ராகு தசையில் இருக்கிறவங்க, ராகு பாசிட்டிவாக இருந்தால் கேம்பிளிங் போகலாம், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம், கிரிப்டோ கரன்சிக்குள்ளே போகலாம். ராகு நெகட்டிவாக இருந்தால் அந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. இதுதான் வந்து இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2023
வேலையும் தொழிலுமாக எடுத்துக்கிடலாம். இந்த சிம்மராசி வந்து வேலை இழந்து நிற்கணுங்கிற மாதிரியான அமைப்பு நிச்சயமாக கிடையாது. அதுமாரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருத்துக்கு அந்த மாதிரியான வேலை இழப்பு வருது அப்படின்னா அது வந்து உள்ளதுலேயே ரொம்ப ஒஸ்டான ஒரு காம்பினேஷனில் அந்த டைம் நடந்துகிட்ருக்கு அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, மற்றபடி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த வருஷத்தினுடைய இம்பேக்ட் வந்து அப்படி ஒன்றும் இருக்காது, பிரமாதமாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.